காற்றழுத்த தாழ்வு மண்டலம் சென்னையிலிருந்து 70 கிலோமீட்டர் கிழக்கு திசையில் இருக்கக்கூடிய நிலையில் மெரினா கடற்கரையில் தற்போது இருக்கக்கூடிய நிலவரம் என்ன என்பதிலிட்ட பல்வேறு விஷயங்களை வழங்குவதற்காக நமது சிறப்பு செய்தியாளர் சாரதா தற்போது நம்முடன் இணைப்பில் இருக்கிறார். சாரதா, தற்போது அங்கு இருக்கக்கூடிய நிலவரம் என்ன? தாழ்வு மண்டலம் சென்னையை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது. 70 கிலோமீட்டர் கிழக்கு திசையில் இருந்து கொண்டிருக்கிறது. காற்றினுடைய வேகம் அதிகமாக இருக்கிறது என்பதை காண முடிகிறது. மெரினா கடற்கரையில் இருக்கிறோம். மீனவர்கள் தங்களுடைய படகுகளை பாதுகாப்பான இடத்துக்கு மாத்தி வச்சுக்கிட்டு இருக்காங்க. சார், நீங்க இப்ப எத்தனை நாள் கடலுக்கு போகல? இப்ப இந்த படகெல்லாம் எங்க கொண்டு போய் வைக்க போறீங்க? கடலுக்கு போக முடியும். 14 காத்து அளிக்க மாட்டாங்க, கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் கழிச்சுதான் போக முடியும். மீனவர் ரொம்ப பாதிக்கப்பட்டுக்கிறான். இவர் கூறியது போல மீனவர்கள் மீண்டும் எப்போது கடலுக்கு செல்ல முடியும் என்று தெரியாது. காற்றினுடைய வேகம் இவ்வளவு அதிகமாக இருக்கும் என்று தெரியாது என்பதால் படகுகள் இத்தனை நாட்கள் இங்கே இருந்ததாகவும் இதனை சாலைக்கு கொண்டு செல்ல போவதாகவும் கூறியிருக்கிறார். இந்த நேரத்தில் சிலர் புகைப்படங்கள் எடுப்பதற்காகவும் இங்கே வந்திருப்பதாக தெரிகிறது. இந்த பகுதிவாசிகள் இருந்தாலும் கூட மெரினா கடற்கரையில் எப்படி இருக்கிறது என்பதை காண்பதற்காக மட்டுமே சிலர் வந்திருப்பதாகவும் தெரியுது. பரவலாக இளைஞர்கள் இருக்கிறார்கள். அங்கே குதித்து விளையாடக்கூடிய ஆபத்தான இடத்தில் குதித்து விளையாடக்கூடிய காட்சிகளையும் கூட நம்மால் பார்க்க முடிகிறது. கடல் அலை மணற்பரப்பினுள்ளே எவ்வளவு தூரம் வருகிறது என்பதையும் பார்க்க முடிகிறது. நீங்க எங்க இருந்து வந்திருக்கீங்க? எதுக்காக இங்க வந்திருக்கீங்க? இப்போ மயிலாப்பூர்ல இருந்து வந்திருக்கோம். இல்ல, இங்க வரதெல்லாம் ஆபத்தானதுன்னு சொல்லிருக்காங்க இல்லையா? கவர்மெண்ட் சொல்லிட்டே இருக்காங்களா? அப்புறம் வந்திருக்கீங்க? நீங்களே வரும்போது நான் வரமாட்டேனா? இதுதான் அவர்களுடைய பதிலாக இருக்கிறது. அரசு எவ்வளவு அறிவுறுத்தினாலும் கூட ஆபத்தான இடங்களில் இளைஞர்கள், குறிப்பாக இளைஞர்கள் இருக்கிறார்கள். புகைப்படங்கள் எடுப்பதற்காகவும் கடல் எப்படி இருக்கிறது என்பதை காண்பதற்காகவும் வந்திருக்கிறார்கள். அந்த காட்சிகளையும் நாம் பதிவு செய்து வந்திருக்கிறோம். பின்னால் என்ன ஆபத்து இருக்கிறது என்ற நிலைமை தெரியாமல் எவ்வளவு தூரத்தில் எவ்வளவு வேகத்தில் காற்று அடிக்கிறது என்ற விவரம் தெரியாமல் வானிலை ஆய்வு மையத்தினுடைய எச்சரிக்கை என்னவாக இருக்கிறது என்பதை தெரியாமல் ஆபத்தை உணராமல் இங்கே நின்று கொண்டிருக்கிறார்கள். சுற்றுலா தலத்துக்கு வந்தது போல கை காட்டி அவர்களை புகைப்படம் எடுப்பதற்காக நாம் வந்திருக்கிறோம் என்று நினைத்து கொண்டு கைகளை காட்டி புகைப்படம் எடுத்துக்கொண்டு சிரித்து கொண்டு இருக்கக்கூடிய காட்சிகளையும் பார்க்க முடிகிறது. ஒரு புறம் வெள்ளத்தால் சென்னை எவ்வளவு தத்தளிக்கிறது, அதன் பாதிப்புகள் என்னவாக இருக்கிறது, அதற்கான மீட்பு பணிகளை அரசு அதிகாரிகள், அரசு அமைப்புகள் எப்படி சிரமப்பட்டு எடுத்துக்கொண்டிருக்கின்றன என்பதை பார்க்கும்பொழுது பொறுப்பற்ற தன்மை இப்படியும் இருக்கிறார்கள். ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு பேரிடர் நிகழும் பொழுதும் இது போன்ற காட்சிகளையும் நாம் வருத்தத்துடனே பதிவு செய்ய வேண்டியிருக்கிறது. கடலை பொறுத்த வரைக்கும் கடல் அலை என்பது அதிகமாகிக் கொண்டே இருக்கிறது. கடலினுடைய அந்த முரட்டுத்தனம் அதிகமாகிக் கொண்டிருக்கிறது. கடல் அலையினுடைய நிறமும் கூட மாறி இருக்கிறது. கடல் அலை பொதுவாக வெள்ளையாக மட்டுமே இருக்கும், ஆனால் தற்பொழுது கருப்பு நிறமாக மாறி வருகிறது என்பதையும் பார்க்க முடியுது. கடலில் அங்கு இருந்து வரக்கூடிய நேரலை காட்சிகளை தற்போது நம்மால் பார்க்க முடிகிறது. கடலினுடைய சீற்றமும் அதிகரித்திருக்கிறது. அதேபோல் கடலினுடைய நிறமும் மாறியிருக்கிறது. மக்களினுடைய கூட்டமும் அங்கு தொடர்ந்து அதிகரிப்பதையும் நாம் பார்க்க முடிகிறது. களத்திலிருந்து தகவல்களை வழங்கியமைக்காக நன்றி சாரதா. தொடர்ந்து இணைந்திருங்கள். இது நியூஸ் 18 தமிழ்.